விபா ஸ்கூல் பிரசன்ஸ் விபா கல்ச்சுரல்ஸ் இயர்லி ஆன்லைன் காம்படிஷன் எனிவர் ஃப்ரம் த வேர்ல்ட் முதலீடு மற்றும் முதலீடு சார்ந்த அனைத்து சேவைகளும் பெற்றிட மாத்ரா காமோடிட்டிஸில் ட்ரேட் அக்கௌண்டில் தொடங்குங்கள் மே பேலே குச் பாத் கியா சாப் லேகினோ ஏன் சார் என்ன அடிக்கிறீங்க அண்ட் படத்தில் நினச்ச எல்லா கதாபாத்திரங்களும் நம்ம அங்கே நேர்காணல் காண்டிருந்தோம் ஸோ அவங்க வந்து மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுடைய அந்த பர்டிகுலர் ஷாட் எடுக்கும் போது அந்த இடத்துல நடந்த ஏதாச்சும் ஒரு பேக் ஸ்டோரி எங்களுக்காக சொல்ல முடியுமா டெஃபினெட்லி நிஜமாகவே ஏன்னா அது வந்து இந்த மீம்ஸுக்கெல்லாம் எதிரான ஒரு விஷயமாகவே இருக்கும் ஓகே எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலி ஒரு மொழி தெரியணுன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு இப்போ நான் தமிழ் தெரியுமான்னு கேட்டால் தமிழ் தெரியும்னு சொல்லலாம் மலையாளம் தெரியுமான்னு கேட்டால் தெரியும்னு சொல்லலாம் தெ தெரியும்னு சொல்கிறதுக்கு ஒரு அளவுக்கோல் இருக்குது எனக்கு ஹிந்தி தெரியாது அந்த அர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நார்த் இந்தியாவிலலாம் ட்ராவல் பண்ணியிருக்கும்போது எனக்கு என்ன பேசிக்கலாக இப்போ கேஹ கித்தனா ஹே அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் என்னுடைய ஹிந்தி இருக்கும் ஒரு சினிமாவில் டயலாக் பேசும்போது பேசுகிற அளவுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது ஸோ எனக்கு சொன்ன ஒரு டயலாக் சொல்லி போது அவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கான அந்த டைம் கேப் அதில் இல்லை ஏன்னா ஒரு ஒரே ஒத்த டைலாக முடிச்சிருப்பேன் நான் எனக்கு ஒத்த டைலாக் தான் சொல்லியிருப்பாங்க அவ்வளோதானா அப்படின்னு கேட்டார் பிரகாஷ் சார் அவர் சார் அவர் அப்படி கேட்டோன்னே நான் சொன்னேன் எனக்கு ஹிந்தி தெரியாது சார் சரி நான் சொல்கிறேன் இந்த டைலாக் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு லேக்கின் ஓ நே பாங்கா அப்படிங்கிற ரெண்டாவது டைலாக் அவர் தான் சொல்கிறார் அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார் ஸோ அவர் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் தான் அடிவிடும் அந்த முதல் டைலாக் சொல்லி ரெண்டாவது டைலாக் சொல்லும்போது எனக்கு அடிவிடும் ஸோ அது ஏன்னா இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கிறது ஹிந்தி பேசுகிற சேட்சியாகவே இருக்கேன் பட் யதார்த்தத்தில் எனக்கு ஹிந்தி தெரியாது இதுதான் அதனுடைய விஷயம் உண்மையான விஷயம் ஸோ அது ஃபர்ஸ்ட் டேலாக் தான் டேரக்டர் சார் சொன்னது செகண்ட் அந்த லைன் லைன் வந்து பிரகாஷ் சார் சார் சொல்லிக் கொடுத்துரு அவர் ஆட் பண்ண ஏன்னா ஒரு ஒரு அவருக்கு வந்து அந்த அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஃபீலிங் உள்வாங்க வேண்டி இருந்தது அப்படின்னு போவார் போயிட்டு பட்டுன்னு விடுவார் அந்த டைம் கேப்புக்கு நான் அங்கே முடிச்சுட்டேன்னா அப்புறம் பிரயோஜனம் இல்லை அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டயலாக் தேவைப்பட்டது அதை அவர் சொல்லி கொடுத்தார் பட் இப்போ என்னதான் இதுதான் உண்மையாக இருந்தாலும் இந்த மீம்ஸ் இந்த அளவுக்கு பிரபலமானதுக்கு காரணம் படம் மூணு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் போது மூணுத்துலேயும் இந்த பர்டிகுலர் டைலாக்கு வெவ்வேறு விதமாக போட்டிருந்தாங்க ஸோ அந்த அந்த ஆஸ்பெக்ட் எனக்கு தெரியாது சார் ஏன்னா நான் வந்து தமிழில் மட்டும்தான் டப்பிங் பேசியிருக்கேன் மற்ற இடங்களில் நான் பேசலை என்னுடைய வாய்ஸ் கிடையாது தமிழில் மட்டுந்தான் நான் டப்பிங் பேசியிருக்கேன் மற்றது என்ன பேசுனாங்க எப்படி பேசணும் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கே ஷாகா இருந்திருக்கும் இந்த மீம்லாம் அளவுக்கு வைரல் ஆச்சுன்னா பிரகாஷ் ராஜ் சார் திரும்ப அதுக்கு வந்து ஒரு ரிப்ளை வேறு கொடுத்துருந்தாரு ஸோ அது வந்து ரொம்ப வைரல் ஆச்சு அந்த சமயம் அவர் இருக்கிறதுனால தான் சார் அது நான் இருக்கிறதுனால இல்லை எல்லாமே எல்லா புகழும் அவருக்கே ஆனால் நம்மளுக்கே தெரியாதுல்ல இந்த இதுதான் கிளிக் ஆக போகுது இல்லை இந்த அளவுக்கு ப்ரப்ளமாக பேசப்பட போகுதுன்னு ஏன்னா குற்றங்கடிதலில் பதினாலு பதினஞ்சு சீன் இருக்கும் ஒரு முப்பது நாற்பது ஃப்ரேம் இருக்கும் அந்த நாற்பது ஃப்ரேமில் வராத புகழ் இந்த நாலு ஃப்ரேமில் வந்திருக்குல்ல ஸோ அது நீங்கள் எதுன்னு சொல்ல முடியாது அப்கோர்ஸ் இந்த புகழுக்கு காரணம் நான் இல்லைங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டேன் டெஃபினெட்லி அது வந்து அந்த சினிமாவும் அந்த காட்சி அமைப்ப அமைக்கப்பட்ட விதமும் அந்த காட்சியில் நடித்திருக்கக்கூடிய பிரகாஷ் ராஜ் சார் அவருடைய புகழ் தான் அதுக்கு காரணம் பட் அந்த இடத்துல நான் இருந்ததுனால எனக்கும் அந்த புகழ் கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஸோ இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலே அடி விழுந்து சார் உங்களுக்கு அந்த ஒரு அதுவும் உண்மையாக விழுந்துதான் சார் இதில் வந்து என்னென்னா அடின்லாம் இல்லை இதை நடிக்கிறது தானே நடிக்கும்போது முகம் தள்ளுறதும் அப்புறம் மியூசிக் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தானே ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்தில் நீங்கள் இப்போ நான் நடித்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில்லாம் கொஞ்சம் போன இது கேர் ஆஃப் காதலில் ஒரு பொண்ணை நான் அடிப்பேன் ஸோ அந்த படத்தில் நான் அடித்தது அடி வாங்கின பொண்ணு வந்து அந்த சீன் வந்து பர்டிகுலர் சீன் வந்து ரொம்ப வைரலாக இருந்தது கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நான் அடி வாங்குறேன் ஸோ அது என்னன்னு தெரியல மேபி ஸோ மேபி இப்போ நீங்க சொல்ற பதில்கள் எல்லாமே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயும் அதில் ஒரு பெருந்தன்மையும் ரொம்ப ஓப்பனாக தெரியுது வீட்டில் எப்படி பண்ணாங்க அவங்களுக்கு அது இன்னும் சந்தோஷமா பையன் சொன்னால் வடிவேலோட டைலாக் இருக்குல்ல அப்பா நீ ஓவர் நைட்டு ஓவாமாப்பான் டெஃபினட்டா பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு நல்ல படத்தில் நினச்சாங்கன்னா அந்த படத்தில் இருக்க எல்லா கதாபாத்திரங்களுக்கும் அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் ஜெய்வி மோட எல்லா கதாபாத்திரங்களும் பெருமளவு பேசப்படுது ஸோ உங்களுடைய கதாபாத்திரமும் வெறும் பேசப்படுது மட்டும் இல்லை மீம்ஸாக ஷேர் செய்யப்படுது ஸோ நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருக்குது சார் இந்த ஃபீலிங் நல்லா இருக்குது சார் நிச்சயமாக நல்லா இருக்குது ஏன்னா பல விஷயங்களில் பல வகைராக்களில் பேசுகிறாங்க கொஞ்சம் பிரபலமாக இருக்குது அஃப்கோர்ஸ் இதில் வந்து நான் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என் என் இடத்துல நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த ப்ரொப்ளம் உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய விஷயம் வந்து அப்படிப்பட்ட விஷயம் அங்கே நடிக்கிறவர் எதிரில் இருக்கிறவர் வந்து பிரகாஷ்ராஜ் சார் ஸோ டெஃபினெட்லி அந்த விஷயம் வந்து நாங்கிறதுனால இல்லை யா எனிபடி வுட் ஹவ் காட் தட் பட் சந்தோஷமாக இருக்குது நான் அங்கே இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் மிகவும் சந்தோஷம் ஸோ உங்களுக்கு பர்சனலாக எப்படி இருக்குது சார் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு உங்களை ஒரு சேட்ஜி மாதிரியே அவங்க மேக்கப் பண்ணி நிற்கும் சார் அது பெரிய ஆள் சார் அங்கே வந்து இவர் பட்டணம் ரஷீத் சார் சார் மேக்கப் அவங்க டீம் அதில் நான் அவங்கெல்லாம் பண்ணுவாங்க அதுலேயே இன்னும் கொஞ்சம் அவர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா மீசே எடுத்துருக்கணும்னு சொன்னாங்க அதில் மீசியோடு இருப்பேன் பட் அது ஒரிஜினல் அந்த ஃபஸ்ட்டு டே ஷார்ட்டில் மீசியோடு இருந்ததுனால அது கண்டினியூ பண்ண வேண்டியதாக போச்சு ஆக்சுவலி பட்டணம் ரஷீத் சார் வந்து வேண்டான்னு தான் சொன்னார் மீசி ஓகே பட் உங்களுக்கு அந்த ஹோல் ஸ்டோரி இந்த மாதிரி இருக்க போகிறேன் இவ்வளோ இன்டென்ஸான ஒரு கதை எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாது சார் எனக்கு அந்த கதையினுடைய போக்கு என்ன எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏதோ ஒரு நிகழ்ந்த சம்பவம் இது வந்து ஒரு இதிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதனுடைய இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் சினிமா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது அவ்வளோ பேசப்படும் போது இன்ஃபேக்ட் எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இது என்னுடைய பையனுடைய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு அங்கிள் யூ ஆர் வைரல் அப்படின்னு அனுப்பும்போது தான் என்னடாதுன்னு பார்க்குறேன் அப்போ தான் சொல்கிறாங்க படம் ரிலீஸ் ஆகிருச்சு நைட்டே மார்னிங் ரெண்டாம் தேதி நவம்பர் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் அன்றைக்கி ஈவினிங் தான் நான் அதை பார்க்குறேன் நான் ரெண்டு நாள் கழித்து தான் படம் பார்த்தேன் இந்த மீம்ஸ் எல்லாம் வந்து பட் என்னென்னா ஐ ரிசீவ்டு கால்ஸ் ஃப்ரம் த்ரூ அவுட் த கண்ட்ரி என்ன தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு என்ன தெரியாது தெரிஞ்சவங்க வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கிறாங்க நான் பல இடங்களில் வேலை செஞ்சுருக்கிறதுனால என்னுடைய நண்பர்கள் பல பா இடங்கள்லேருந்து கூப்பிட்டு உங்களை அந்த படத்தில் பார்த்தேன்னா அந்த அந்தளவுக்கு பரவாயில்ல அந்த படம் ரெண்டு மூணு நாள்லேயே போயிருச்சு ரீச் ஆயிருக்கு சரி இப்போ உங்களுடைய பேச்சுக்காக நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன்னு ஆசைப்பட்றேன் தமிழ் சினிமாவில் அது ஒரு எழுதப்படாத விதி மாதிரியாக கூட இருக்கும் ஒரு கதாபாத்திரத்தில் ஒருத்தர் பொரிந்துட்டால் அடுத்த பத்து படத்துக்கு அதே கதாபாத்திரத்தை பண்ணுவாங்க இப்போ அடுத்த ரெண்டு மூணு இருந்து கேட்குறாங்க ஒரு சேட்ஜி ரோல் இருக்குது எங்கள் என்ன ஸோ ஆர் யூ ரெடி ஃபார் தட் ஏ வை நாட் நல்லதாக இருந்ததுன்னு வச்சுங்களேன் ஷேர்ஜிக்கு இமோஷன்ஸ் கிடையாதான்னு ஷேர்ஜிக்கு இமோஷன்ஸ் இருக்கத்தானே செய்யும் இப்போ ஷேர்ஜிக்கு குடும்பம் இருக்கத்தானே செய்யும் ஷேர்ஜிக்கு வலிக்கத்தானே செய்யும் ஷேட்ஜி ஆழமாட்டாரா சொல்லுங்கள் ஆனால் ஆனால் தமிழ் சினிமாவில் இப்போ நான் அங்கே பார்த்த வரைக்கும் இருக்கிற எல்லா ஸ்டேஜிக்கும் அந்த ஒரே மாதிரியான ஒரு ஸ்லாங்கே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது நீங்கள் ஏதாச்சும் எப்போயாச்சும் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அடே ஹரே என்னப்பா இப்படி பண்ணுறே அந்த மாதிரி அது வந்து என்னென்னா ஒரு அடையாளப்படுத்துதல் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுங்களேன் கேரக்டரு டாக்டர் வந்து கொஞ்சம் குண்டாக நல்லா இதுவாக இருக்கணும் அதுக்காக ஒல்லியான டாக்டர் இல்லையா என்ன ஆனால் ஒரு கதாபாத்திரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது மக்கள் மனசில் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க அதுக்கு மேலே அதில் ஒன்றும் நீங்கள் அதனுடைய வேர்கள்லாம் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது ஓகே ஓகே ஃபேன்டாஸ்டிக் சார் அண்ட் படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்தடுத்து உங்களுக்கான கதாபாத்திரங்கள் உங்களே தேடி வரன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உங்கள் நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ விபா ஸ்கூல் பிரசன்ஸ் விபா கல்ச்சுரல்ஸ் இயர்லி ஆன்லைன் காம்படிஷன் முதலீடு மற்றும் முதலீடு சார்ந்த அனைத்து சேவைகளையும் பெற்றா காமாடி அக்கௌண்டில் தொடங்குங்கள்